நான் வந்தது பொண்ண பாக்கத்தான். யார் அந்த திருட்டு போய? இவனா?
இன்னைக்கு நாட்ல இளைஞர்களை போதை மருந்துகளுக்கு அடிமையாக்குறதுக்காக ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கிற ராட்சச கும்பல்ல இவனும் ஒருத்தன். இன்னைக்கு நாட்டை குட்டிச்சுவராக்குறத இந்த கும்பல் தான் சொல்லு. கரெக்ட். ஒரு பெரிய குரூப் இருக்கு. ஒவ்வொரு பயலையும் பங்க்சர் பண்ணனும். அது மட்டும் இல்ல. இவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருப்பான். அவங்களை அடியோடு அடிக்கணும். அப்பதான் அந்த நாடு நல்லா இருக்கும். நோடோ. நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற சக்தி. இப்போ இவன் தான் கடிச்சிருக்கான். அது சரி. நீ எப்போ ஊருக்கு வந்த? இன்னைக்கு தான். சரி வா. இவன லாக் அப்ல தள்ளிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போலாம். சாரிடா. சாப்பாட்டுக்கு வரேன்னு மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். காத்துட்டு இருப்பாரு. என்ன நீ அப்படி பார்க்கற? எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. பகல் நேரத்திலேயே வந்திருக்கீங்க. சாப்பாட்டுக்கு தான். வரலன்னா விட மாட்டியே. நான் அப்படி பிடிவாதமா கூப்பிடல. மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். நீ ஏன் பிடிவாதமா கூப்பிட போற? அந்த அளவுக்கு ஆசை அக்கறை ஏமேல இருந்தா தானே? ஆசை அக்கறை எதுவும் இல்லாத என் கூட தான் குடும்பம் நடத்துறாரு ஐயா. அப்பா பா பா பா. ஒரு வார்த்தை சொன்னா 9 வார்த்தை அதுக்கு பதிலா சொல்லுவீயே. அப்ப சொல்லுங்க. உங்களை சாப்பிட கூப்பிட்டது யாரு? நீங்களே அவதான வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உன் தம்பி. ஏன் பிரதர் இன் லா. ஏன் தம்பியா? அப்ப எங்க போயிட்டாரு தோர ஆளைய காணோம்? அத தான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். அவன் எனக்கு ஃபோன் பண்ணி கரெக்ட்டா 2 hours ஆகுது. மாமா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு. அப்ப அவன காணோம்? இதெல்லாம் ஒரு கேள்வி அடி. யாலி அவன் லவ்வர கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கு போயிருப்பான். This is a very nice ice cream. You'll like it. This is for you. Thank you. And this is for me. பாருங்க, என் தம்பி பத்தி உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. என்னால பொறுத்துக்க முடியாது. அவன் அப்படி எல்லாம் சீப்பா நடந்துக்கறான் இல்லங்க. ஊருக்கு வந்ததுல இருந்து முதல்ல நானு, அப்புறம் ஜோதி, அப்புறம் நீங்க, அதுக்கு அப்புறம் தான் அந்த லவர். அதுவும் டைம் இருந்தா. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். உங்க ரெண்டு பேரோட சகோதர பாஸ்த பத்தி எனக்கு தெரியும். அவன் எப்ப வேணாலும் வரட்டும். முதல்ல எனக்கு சாப்பாடு போடு. ஆபீஸ்க்கு போகணும். டைம் ஆச்சு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆ போனா என்ன ஆயிடுங்கறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜோதி ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். நீ சொன்னதுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றேன். சரியா? ஐயோ, என்ன தாராளம். ஜோதி, ஒரு வேலை பண்ணலாமா? என்ன அங்கிள்? இப்போ ஒருத்தன் ஒண்ணா சாப்பிடலாம் சொல்லிட்டு வந்தானே பாரு. இன்னும் காத்துக்கிட்டு இருக்க நான் தயார் இல்ல. என் வயிறு காயுது. ஆபீஸ் போகணும். எனக்கு சாப்பாடு போடு. சரிங்க, உங்களுக்கு உங்க வேலை முடிஞ்சா சரி. நீங்க சாப்பிட்டு போங்க. அவன் வரட்டும். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஐயா ஐயா, நம்ம ஜோதி யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க ஐயா. தூக்கிட்டு போயிட்டாங்க யாரு? எங்க? எனக்கு? நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்த? கிட்ட போறதுக்குள்ள அவங்க ஓடி போயிட்டாங்க. உங்களுடைய பொண்ணு ஜோதி என்கிட்ட தான் இருக்கா? நீ யாருடா? நானு புள்ள புடிக்கிறவ. என் புருஷன் யாரு தெரியல? ஏய், போலீஸ் ஆபீசர்னு தெரியும். முதல்ல நான் சொல்றத கேளு. சொல்லி தொல. எனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா உன் மகளை விட்டுறேன். இல்ல பினிஷ். ஐயோ கடவுளே, குழந்தை விடுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்றாங்க. ராஸ்கல், போன இங்க கூட. டேய், யாரா நீ? நான் யார் தெரியுமா உனக்கு? போலீஸ் தோரணையை விட்டுடு. கேஷ் கொடுக்க தயாராயிரு. சரி, என் பொண்ணு எங்க இருக்கா? இங்க தான் இருக்கா, என் பக்கத்துலயே இருக்கா. பேசு. டாடி டாடி. அம்மா ஜோதி. ஜோதி, நான் மம்மி தாமா பேசுறேன். இல்ல, திருடன் தூக்கிட்டு வந்துட்டான். ஹலோ ஹலோ, கேட்டுக்கிட்டியா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரியா, நானே கொண்டு வந்துடுறேன். எங்க வரணும் சொல்லு. நீ வர வேண்டாம், நானே வந்துடுறேன். பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை வாங்கிக்க. ஹலோ ஹலோ, சுப்பி கண்ட்ரோல் ரூம் இருக்க புத்தி இருக்க உங்களுக்கு? நீங்க போன் பண்ண வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம். நீங்க போன் பண்ணது தெரிஞ்சு அவன் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்திட்டா? சரி, திடீர்னு 5 லட்சம் ரூபாய் எங்க போறது? நம்மகிட்ட இருக்கிற கேஷ் எல்லாத்தையும் அவன் முன்னால கொண்டு வந்து கொட்டி அவன் காலை பிடிச்சாவது என் குழந்தை காப்பாத்துங்க. ஏய், கம் ஆன். நான் கேட்ட 5 லட்சம் ரூபாய் ரெடியா? பாருப்பா,
நீ கேட்ட அளவு பணம் இப்ப என்கிட்ட இல்ல 50000 கேஷ் இருக்கு என்கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் இந்த வீட்ல எதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க 5 லட்சம் தான் வேணும்னு தகராறு பண்ணாத தயவு செஞ்சு ஏ கொள்ளுங்க பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன் வீட்டுக்கார வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் கேவலம் 50000 கூட சம்பாதிக்காம போனா இந்த ஆள் அந்த வேலைக்கு லாயக் இல்ல நீ ஊத்தி இந்த ஆள் கட்டிட்டு இருக்கற ஒரு போலீஸ் கமிஷனர்னா நாலா பக்கம் சம்பாதிக்கணும் ஒருத்திக்கு ரெண்டு பேரா கட்டிக்கணும் அஞ்சாறு பிசினஸ் பண்ணணும் ஊரு போற பங்களா கட்டணும் அதுதான் பொழைக்க தெரிஞ்ச ஆளு என் புருஷன் ரொம்ப நல்லவரையா பொழைச்சு சம்பாதிக்கிற பணத்துல நாங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆமாப்பா இவருக்கு லஞ்ச வாங்கி பழக்கம் இல்ல வேற பெண்களை ஏற எடுத்து பார்க்காதவர் அந்த ராமர் மாதிரியே தெய்வ செஞ்சு இந்த பண நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு என் மகளை விட்டுடுப்பா விட்டுப்பா உங்களுக்கு ஆஸ்தின்னு ஒண்ணு இருக்குனா அது எங்க பொண்ணுதா ஆமாய்யா रास्कल ए कुछ नेर से इन्हें पाड़ पड़ती है हमने पूरा उनका काम पड़ा है निकला ओडर निकला 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 ओ விஷயம் நம்ம ப்ரௌனிய போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அம்மால அரெஸ்ட் பண்ணது யாரு இன்ஸ்பெக்டர் யுவராஜ் நியூ அப்பாயின்ட்மெண்ட் வந்து ஒரு வாரம் கூட ஆகல கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு பாஸ் ம் ம் ஓகே இன்ஸ்பெக்டரா வணக்கம்மா யார் நீங்க பக்தர்கள் கோயில் அங்க இருக்கு ஆனா தேவி இங்க இருக்கு ஹாய் ஹேய் பரத் அவங்க உங்கிட்ட ஏன் கலட்டா பண்ணாங்க நோ என்கிட்ட இல்ல காயத்ரிட்ட கலட்டா பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் நான் வந்தேன் ஓஹோ விஷயம் என்னன்னா இவங்கள ஒருத்தனை நான் அரெஸ்ட் பண்ணிருந்தேன் அதனால தான் இவகிட்ட கலட்டா பண்ணிருக்காங்க எனிவே தேங்க்ஸ் லாட் இப்போவும் தேங்க்ஸ் தானா வீட்டு கூப்பிட மாட்டீங்களா அது நீயே சொல்லு முதல்ல நீ குடிக்கறத நிறுத்து நான் எதுக்காக குடிக்கறேன்னு உனக்கு தெரியாத காயத்ரி வேற கடைக்காதவங்க எல்லாம் குடிக்க தான் வேணும்னு ஏதாவது சட்டா இருக்கா இல்ல இல்ல இருந்தாலும் காயத்ரிக்கு என் மேல அண்ணங்கிற சிம்பதி கொஞ்சமாவது இருக்கும்னு நினைச்சேன் நீ குடி நிறுத்துற வரைக்கும் எனக்கு அண்ணன் ஆக முடியாது என் வீட்டுக்கு வர முடியாது ஏய் காயத்ரி நீங்க வாங்க போலாம் ஹாய் அஞ்சு ஹாய் காயத்ரி எவ்வளவு நாள் ஆச்சு வீட்டு பக்கம் வந்து உள்ள வா நீ எத்தனை நாள் ஆச்சு எனக்கு போன் பண்ணி அத சொல்லு அஞ்சு எனக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்குடி டாக்டர் பாக்கறதுக்கும் வீட்டை கவனிச்சுக்கிறதுக்கும் டைம் சரியா இருக்கு ஏ என்னாச்சு வழக்கமானதுதான் மேரேஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வர்றதுதான் அதாவது ஆஃப்டர் 3 மந்த்ஸ் மேட்ரா கில்லாடி தாண்டி உடனே கண்டுபிடிச்சிட்டேன் அது சரி எத்தனை மாசம் கரெக்டா சொல்லணும்னா இப்ப 4th மந்த் ரன்னிங் ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் உன் மேரேஜ் விஷயம் எதுவும் வந்திருக்கு
எங்க அப்பா டெய்லி தொலை பண்ணிட்டே இருக்காரு. அத தான் நானும் சொல்றேன். யாராவது ஒரு நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அந்த முட்டாள எங்கேடா போய் தேடுறது? சொல்லு. யாரு என்ன மூதேவி? வேற யாரு? இருக்கானே எனக்குன ஒரு முட்டாள் லவ்வர். யாரு? சக்தியா? அவர்தான் நீ அப்படி சொன்னியா? ஐயோ அஞ்சு. ஹாய் அஞ்சு. ஹாய் யுவராஜ். என்ன சிரிப்பு பலமா இருக்கு? அஞ்சு தான் சொன்னாளா? அவளுக்கு மூதேவி வேணுங்கறா. எங்க இருக்கானு போய் தேடுங்க. Who is that மூதேவி? வேற யாரு? உங்க ஃப்ரெண்ட் சக்திதா. ஏமா? என் ஃப்ரெண்ட் சக்தி மூதேவியா தெரியறானா உன் கண்ணுக்கு? வேற என்ன சொல்றது? லவ்னாலே பதுங்கறாரு. இந்த தேசத்தியே தன் தலையில தாங்குற மாதிரி நினைக்கிறாரு. ஆறு மாசம் ஆச்சு என்ன காண்டாக்ட் பண்ணி. அட்லீஸ்ட் அஞ்சு நீ நல்லா இருக்கியானாவது விசாரிக்கலாம்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவ எப்படி இருக்கான்னு நீ விசாரிச்சியா? அட்ரஸ் கொடுத்திருந்தா தானே ராஸ்கல். ஐயோ என்னடி இப்படி எல்லாம் திட்ற? அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ? நேரா போய் ஷட்ட பிடிச்சு ரெண்டு கொடுத்துருவேன். கையாலியா வாயாலியா? செருப்பாலையே. சரி அஞ்சு இங்க வா வா வா. நீ வேற சும்மா இருக்க மாட்டே. அஞ்சு நான் அவன் அட்ரஸ் கொடுக்கறேன். நீ சொன்ன மாதிரி செய்வியா? கண்டிப்பா. முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அஞ்சு என்னது? ஸ்டாப் இட். அஞ்சு ஏய் வாட் இஸ் திஸ்? நிறுத்து அஞ்சு. வாட் இஸ் திஸ்? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பாக்குறனால தான் பாலால அடிச்சேன். இல்ல காலால ஒதுக்கிட்டேன். ஏய் அஞ்சு மெதுவா மெதுவா. ஓஹோ எல்லாரும் என் பேர் ஞாபகத்துல இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. முதல்ல கையெடு. ஜிமி நீ பிராக்டிஸ் பண்ணு. ஒரு அஞ்சு நிமிஷம் வா. கைய விடு. கம் ஆன். ஏய் ஏன் இந்த கோபம்? இந்த கோபத்துக்கு காரணம் என்னன்னு இன்னும் உனக்கு புரியலையா? உன்ன மாதிரி முட்டாள லவ் பண்ண பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். அஞ்சு ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அண்ட் மை பொசிஷன். எனக்கு உன்னை அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, உன் பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. ஹவ் கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ? அஞ்சு இட்ஸ் ட்ரூ தட் ஐ அம் இன் லவ் வித் யூ. சர் தான் என்ன நிஜமாவே லவ் பண்றவர். இந்த ஆறு மாசமா எங்க மறைஞ்சிருந்தாரா? அதுக்கு காரணம் இருக்கு. அது என்னன்னு கேக்காத. ஏன் ஏன் கேட்க கூடாது? என்ன பண்ணிட்டு இருக்க? பிராக்டிஸ் பண்ணத விட்டுட்டு ரெக்ஸஸ் பண்றியா? சாரி சார். ப்ளடி கட் லாஸ். ஏய் என்னடா பண்றீங்க? என்னது? நாங்களா? என்னடா பண்றோம் மச்சி? ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கறோம் அவ்வளவுதான். கேரஸ் பண்ணியா? இன்னொரு தடவை உங்களை இங்க பார்த்து தொலைச்சிருவேன். என்னது? எங்களை நீ தொலைச்சிருவியா? ஏய் எந்த ஊர்ரா உனக்கு? சக்தி ப்ளீஸ் சக்தி நான் சொல்றது கேளு சக்தி ப்ளீஸ் சக்தி. அங்கட தகராறு பண்ணாத. இவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல சக்தி. அத சொல்லுமா சார் ஊருக்கு புதுசு நினைக்கிறேன். நம்மள பத்தி ஐயாவுக்கு தெரியல போல இருக்கு. என்னடா தெரியல சொல்லடா. சக்தி சக்தி வேணா சக்தி. சின்ன பசங்களுக்கு போதம் மருந்த சப்ளை பண்ணி அவங்க எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களாலதான் இன்னைக்கு நம்ம நாடே கெட்டு போயிருக்கு. தேசத்தோட நிலையை பத்தி யோசனை பண்ற நீ என்னைக்காவது என் லவ் பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணிருக்கியா? சொல்லு சக்தி சொல்லு. யூ ஆர் லவ்விங் மீ ஆர் நாட்? அஞ்சு ஐ டு லவ் யூ பட் ஐ காண்ட் மேரி யூ. லவ் பண்றதுக்கு எனக்கு ஆனா மேரேஜ் பண்றது கசக்குதா? ஏன் ஏன் சக்தி? வை டெல் மீ வை. பிகாஸ் உங்க அப்பா ஒரு மினிஸ்டர். சோ வாட் சக்தி சக்தி. ஐயோ எனக்கு டைம் இல்லைங்க. கூட்டணியில இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இன்னும் ஒரு வாரத்துல பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி காட்டணும் ஜனாதிபதி சொல்லிட்டாரு. அதுல ஏதாவது எசுக்கு பிசகு ஆச்சுன்னா நம்ம கதி. அதனால தாம் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக இந்தி தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லா தலைவர்களையும் சேர்த்து ஒரு செல்லுலார் கவர்மெண்ட் தயார் பண்றதுக்காக போயிருக்காரு நம்ம மந்திரி.
என்ன கவர்மெண்ட் உருவாக்க போயிருக்காருன்னு சொன்ன? அதாங்க செல்லுலார் கவர்மெண்ட். ஐயோ அறிவு கட்ட முண்டா. நானே ஒரு கைநாட்டுக்கு பிறந்த பைய, நீ அதை விட கேட கட்டவனு பிறந்தவன் போல இருக்கு. செல்லுலார் கவர்மெண்ட் இல்ல செக்யூலர் கவர்மெண்ட். செல்லுலார்னா? செல்லுலார்னா இது. ஆஹா சரி, செக்குலர்னா? செக்குலர்னா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்றது. எதை? அரசாங்கத்தை. ஆஹா ஏ சார், ஒரு கைநாட்டுக்கு பிறந்ததா சொல்ற நீங்க, கள்ளச்சாராயம் வித்து மக்கள் மபுல இருக்கும்போது மந்திரி ஆயிட்டீங்க, இந்த இங்கிலீஷ் எப்ப கத்துக்கிட்டீங்க? என் மகளை கான்வென்ட்ல சேர்த்து விட்டல்ல, அப்பல இருந்து அவ பேசுறத கேட்டு கேட்டு நானும் கத்துக்கிட்டேன். ஹலோ ஹோம் மினிஸ்டர் ஜொல்லுப்பட்டி பிஎஸ் ஸ்பீக்கிங். முன்னாடி இருக்க மூணு பல்ல எகிரிடும். ஏன் சார்? ஜொல்லுப்பட்டி இல்லடா கள்ளுப்பட்டி. ஹலோ ஹோம் மினிஸ்டர் கள்ளுப்பட்டி ஸ்பீக்கிங். வணக்கம் நண்பா. நீ அனுப்புற காசு, அதை எடுத்துட்டு வந்த பிகர், அது கொடுத்த பார்ட்டி இருக்க சூப்பரியா சூப்பர். எனக்கு ஒரு வேலை ஆகணும். என்ன செய்யணும் சொல்லு, அதை செய்யத்தான மந்திரியா இருக்கிற தோழா. நம்ம பிரௌனிய போலீஸ் தள்ளிட்டு போயிட்டாங்களாம். அடிங்க, அது சரி, உங்க ஆளுங்களை பிடிக்க போலீஸ்காரங்களுக்கு எங்க இருந்து வந்தது அவ்வளவு தைரியம்? கல்ல நம்மளை பத்தி அதுங்களுக்கு நல்லா சொல்லிவே. அத நான் பாத்துக்கிறேன். டிசிபிக்கு போன் பண்ணி அந்த பிரௌனிய வெளியே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே. ஏ சார், நீங்களே போலீஸ்காரங்களுக்கு பவர் கொடுத்துட்டு அதை நீங்களே மதிக்க மாட்டேங்கிறீங்களே. அதாவதுயா, நான் இந்த பதவிக்கு வர்றதுக்கு யார் உதவி பண்ணாங்களோ அவங்க நலம் தான் எனக்கு முக்கியம். சரி, உங்களுக்கு உதவி பண்ணவங்க பத்தியே கவலைப்படுறீங்க, எப்போது உங்க சொந்த மகளை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுங்க. ஐயோ கொஞ்சமா என்னமா, முழுசா உன்னை பத்தி தான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு இப்ப என்ன ஆகணும்? எனக்கு இமீடியட்டா மேரேஜ் ஆகணும் டாடி. குழந்தையே இல்லாதவ தொட்டில் கட்டின கதையா? பையனையே காண கல்யாணம் பண்ணுங்கிற? அப்படி சொல்லு. இந்த பாருமா, உனக்கு பூரண சுதந்திரம் கொடுத்துருக்கேன். நீ யார வேணாலும் செலக்ட் பண்ணு, யார வேணாலும் லவ் பண்ணு, ஆனா மேரேஜ் என் முன்னாடி தான் நடக்கணும். தெரிஞ்சதா டாடி? லவ் வர செலக்ட் பண்ணியாச்சு, லவ்வும் பண்ணியாச்சு, ஆனா மேரேஜ்ல தான் ப்ராப்ளமே டாடி. ஏமா, என் முன்னாடி மேரேஜ் நடக்கிறது ஒத்துக்க மாட்டானா? இல்ல, உங்களையே வேண்டாங்கறாரு. ஏயா அசோக், என்னயா அது? பெத்த அப்பனையே வேண்டான்னு சொல்றான் நாம? உங்க புகழ் அவன் வரைக்கும் பரவி இருக்கு, அவனுக்கு தேவை உங்க டாக்டர் ஒன்லி. எனக்கு என்ன சந்தேகம்னா, என் மக ஏதாவது ஆப்போசிஷன் லீடர் பையன் யாரையாவது லவ் பண்றாளோன்னு தான். ஐயோ டாடி, நான் லவ் பண்றவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஜென்டில்மேன், ஆங்கிரி மேன், அண்ட் ஹியூமன் டாடி. அதே தர அநியாயம். உங்க பொண்ணு ஒரே அடியா நாலு மேன லவ் பண்ணுதா? இரியா, இங்க பாருமா, உனக்கு என்னாட்ட ஒரு அப்பன் கிடைக்கிறது கஷ்டம். நீ யார வேணாலும் லவ் பண்ணு, ஆனா ஒரு பையனை மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். தெரிஞ்சுதா? வேலை விட்டு இல்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு வா. அவனுக்கே உன்னை கொடுத்து ஒரு கோயில்ல வச்சு மேரேஜ முடிச்சிடுறேன். ஒரு மினிஸ்டர் தம் பொண்ணுக்கு சிம்பிளா மேரேஜ் முடிச்சாருன்னு பப்ளிக்ல சிம்பத்தியை நான் கெயின் பண்ணிடுறேன். உனக்கு மேரேஜ் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் பொலிட்டிக்கல்ல லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்னங்கிற டாடி? டாடி நான் அவங்க கூட்டி வரேன் டாடி. கூட்டிட்டு வரியா? ஆனா ஒரு பையனை மட்டும் தான் கூட்டிட்டு வரணும். என்ன என்ன அசோக், எப்படி அறிவு? ஆயிரம் தான் சொல்லுங்க, ஜொல்லுப்பட்டி ஜொல்லுப்பட்டி தான் சார். நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கும். Thank you. Many, many happy returns of the day. Thank you. எங்க வெட்டிங் அனிவர்சரி க்கு ப்ளஸ் பண்ற நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கல்யாணம் பண்ணி போறீங்க? சொல்லு. நீ ரெடினா மாலையும் ரெடி. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தா பேரு விளங்க இங்கு வாழணும். சொலவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தா பேரு விளங்க இங்கு வாழணும். 100 வருஷம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். ஏய், சந்தோஷமா வாழ்றதுல ரொம்ப நேர்க்க. கம் ஆன் டேக் இட். தேங்க் யூ. இவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்குமே. டோன்ட் வெரி, ஐ வில் டெல் யூ. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாரத் அண்ட் திஸ் இஸ் காயத்ரி மை ஃப்ரெண்ட். ஹி இஸ் ஹர் ஹஸ்பண்ட் யுவராஜ் அண்ட் ஹி இஸ் மிஸ்டர் சக்தி மை மாஜி லவர். Hi, Maji. I'm very glad to meet you. Hey, thank you. Stop it. Anju. Hey, Amidya. நீங்க சும்மா இருங்க. அஞ்சு, உன் தமாஷ் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சக்தி, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவரு என் அண்ணன். ஹலோ. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எஸ், ட்ரக் வியாபாரத்துல இவன் உதவி பண்ணதாக சஸ்பெக்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு சின்சியரா உழைச்சு இப்படி ஆயிடுச்சேன்னு. இவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிய விட்ட பிறகுதான் நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு என் தங்கச்சி ஒரு கண்டிஷன் போட்டா. அவ்வளவு சொல்லியும் எதுக்காக குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த? குடிக்கலமா, சும்மா ஆக்ட் பண்ண. நிஜமாவா? சத்தியமா. ஆக்ட் பண்ணீங்களா? உண்மைதான் காயத்ரி.
அண்ணா, I'm really happy, அண்ணா. தங்கச்சி, என்னால உங்க happiest occasion கட்டிருத்து, I'm sorry. Hey, why sorry? எல்லாரும் happy அதனா இருக்கும். எங்க happy அருக்கு? இவுங்கள் ரெண்டு பேர் மூஞ்சு பாருங்க. You are right. இவன் நார்த்தில் இருக்கா, இவன் சவுத்தில் இருக்கா. ஏ? எல்லா இவரால. நோ, எல்லா இந்த குரங்கால. இல்ல சக்தி, அஞ்சு மேல இப்பவும் உயிரியே வச்சிருக்கா. Don't disappoint her. ஏய், என்ன? வந்தையிலந்து போஸ் கொடுத்து நிக்கிறேன். ஏய், ஏய், என்ன இது பேய் மாதிரி? Relax. சொல்லு, என்ன மேரேஜ் பண்ணிக்க போறியா இல்லையா? யோசனை பண்ணு. ஏய், என்னடா யோசனை பண்றது? சரின்னு சொல்லு, நாங்க மேரேஜ் பண்ணிக்கல. ஏன் சக்தி இப்படி எல்லாம் சொல்ற? பாவ இல்ல இவ. சரின்னு சொல்ல. சொல்லு. சே அக்ரி. ஓகே ஓகே, ஐ அக்ரி. டைசன் மாதிரி கடிச்சிட்ட. இவனை மூணு நாள் லாக் அப்ல வச்சல்ல, அதுக்கு என்னங்கற? அதே போல உன்னையும் மூணு நாள் அடைச்சு வைக்கலாம்னு வந்தோம். ஓஹோ, இவனை எடுத்துக்கிட்டு போய் என்னடா பிரயோஜனம்? இவன் என்ன மூணு நாளா லாக் அப்ல வச்சு நசுக்கனான்ல, அதுக்காக இவன் பொண்டாட்டிய நான் எடுத்துக்கிட்டு போனாதான் நல்லா இருக்கும். காயத்ரி, என்னாச்சு? என்னாச்சு? அவன் 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 என்ன என்ன தைரியமா சொல்ல? அவன் அவன் செத்து போயிட்டாங்க. செத்துட்டான். அவனே அவன நான் கொன்னுட்டேன். காட் ஆஹ்
எங்க மாவன கூடிட்டேன்னு சொன்னே இங்க தாங்க இங்க தான் அவளை அடிச்ச இங்க தான் செத்து கிடந்தா இங்கே தாங்க யாரை காணோம் நான் தான் அவளை பொண்ணே வர மடைய கல் வியாபாரம் செய்றவன் கள்ள குடிச்சிட்டு இருந்தா அவனோட குடும்பம் இந்த சின்னபதியோட நீ இருந்தா இந்த ஜென்மத்துல திருந்தறது கஷ்டம் அதனால எனக்கு தான் நஷ்டம் ஜோசப் ராஜா சொல்லு யார் ஸ்டைல்ல வியாபாரம் பண்ணிக்கலாம் உங்க ஸ்டைல்ல பண்ணிக்கலாமா இல்ல ஏன் ஸ்டைல்ல பண்ணிக்கலாமா உங்க ஸ்டைல்ல இருக்கட்டும் அப்படினா சரி பிரவுன் சுகர் ஹெரோயின் கஞ்சா அபின் இந்தியன் வயக்ரா உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளவு வேணும் எங்க டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டா அங்கேயே சப்ளை பண்றேன் சிட்டி பார்டர் தாண்டு வரைக்கும் நீங்க தான் உதவி பண்ணணும் பேஸ் யுவர் ஆர்டர் பே தி கேஷ் போலீஸ் பத்தி பயப்பட வேண்டாம் குணசேகர் ரமேஷ் தினேஷ் வாங்க இவங்களுக்கு வேண்டிய ஐட்டங்களை எல்லாம் சப்ளை பண்ணு ஓகே பா நம்ம ஆளுங்களோட மோதிர தைரியமும் துணிச்சலும் இங்க எவனுக்கும் இல்ல உள்ள கூட்டு போ பாஸ் இதெல்லாம் யார் காரணம் இன்ஸ்பெக்டர் யுவராஜ் வைஃப் இன்ஸ்பெக்டர் வைஃப் அவ இவனை கொன்றுக்கானா அவளுக்கு நிஜமாவே கொழுப்பு அவளோட தைரியத்துக்காக அவளுக்கு பிரசன்ட் பண்ணணும் அவ வீட்டுக்கு போய் மரியாதை பண்ணுங்க என்னடா நீங்க அன்பளிப்பு கொடுக்க வந்திருக்க ஏமாத்துறீங்க அன்பளிப்பு அன்பளிப்பா எங்கால கொன்னுட்டல்ல அதுக்காக இத போட வந்த ஏய் போடுங்க ஏய்யா ஏன் இப்படி பண்றீங்க யமதூத வந்தா என்ன பண்ணும் உயிரை கொண்டு போய்டுவா நோ 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 ஏ வயித்துல குழந்தை இருக்கு என்ன விட்டுடுங்க டோன்ட் வரி உன் வயித்துல இருக்கிற குழந்தைய சேர்த்து அனுப்பிடுவோம் இன்ஸ்பெக்டர் யுவராஜ் ஹியர் மிஸ்டர் யுவராஜ் ஐம் வெரி சாரி உன் பொண்டாட்டியும் அவ வயித்தில் இருக்கிற குழந்தையும் நீ எதிர்பார்க்காத நானு பிரவுன் சுகருக்கு அண்ணன் லோகு தெரியல கஞ்சா லோகு என்னடா பண்ண என்ன பண்ண சொல்லு எங்க பிரவுனிய உன் வைஃப் கொண்டுட்டான் அதனால உன் வைஃப நாங்க கொண்டுட்டோம் யூ டேம் இட் ஏய் கோச்சல் போடாத இங்க வந்து ஆக வேண்டியது பாரு என்னாச்சு சம்திங் ராங் இன் மை ஹவுஸ் கம் ஆன் காயத்ரி மேல இருக்கிற கோபத்துல ஒன்ன பலியாக்கிட்டாங்களா பாவிங்க காயத்ரி
சக்தி பரு சக்தி ஏ காயத்ரிய பரு சக்தி காயத்ரி 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 என்னாச்சு காயத்ரி நான் நிரபராதின்னு கோர்ட்ல ப்ரூவ் ஆயிருச்சுமா என்ன திரும்பவும் போலீஸ் வேலையில சேர்த்துக்கிட்டாங்கம்மா இந்த சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்காக வந்தமா நீ இந்த கோர்ட்ல படுத்திருக்கியம்மா உன்னை யாருமா கொண்டது காயத்ரி காயத்ரி என்ன விடுகையா என்ன விடுகையா காயத்ரி அப்படி யாரும் வர மாட்டாங்க ஐயோ நம்மள தான் போலீஸ்காரன் கிட்டே சேலஞ்ச் பண்றியாடா உயிரே போனாலும் சரி கவலையே இல்ல இதவா நீ உண்மைய சொல்ற வரைக்கும் நான் உன்னை சாக விட மாட்டேன்டா இதுதான் ஆரம்பம் டாம் இட் ஏதாவது சொன்ன உயிரை விட்டாலும் விடுவான் போல இருக்கு ராஸ்கல் அவன் பாஸ் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறான் இவனுங்கெல்லாம் துணிச்சல் காரணங்க என்னதான் அடிச்சாலும் சரி தாங்கிக்குவானுங்க வாய மட்டும் திறக்கவே மாட்டானுங்க இவனுங்களை வாய திறக்க வைக்கிறதுக்கு வேற ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க எஸ் அவன் ஏதாவது சொன்னானையா எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார் எனக்கு தெரியாது தெரியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான் சார் இவனை ட்ரை பண்ணி எதுவும் சொல்லலாம் எதுக்கே வச்சிருக்கீங்க அனுப்பி அவனை வெளியே சார் அந்த கொலையை பண்ணது இவன் தான் சார் கொலை பண்ணது நீ பாத்தியாயா நோ சார் அது போட்டோம் நீ யாரியா சார் இவன் பேரு சக்தி சார் என்னுடைய ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் நான் வீட்ல வச்சிருக்கோம் நாட் இன் ஸ்டேஷன் சார் இவனுடைய ஹெல்ப் இருந்ததனால தான் அந்த லோகோ என்னால பிடிக்க முடிஞ்சது ஹெல்ப் பண்ணி இருந்தா ஸ்டேட்மென்ட் வாங்கிட்டு வெளிய அனுப்பணும் ஸ்டேட்மென்ட் வாங்கிட்டேன் சார் வாங்கிட்டல்ல அனுப்பிடு சாரி சக்தி இப்போ விட்னஸ் ஏதாவது வேணும்னா ஆல்கோல் பரவாயில்ல நான் வரேன்
கமிஷனர் ஃபோன் பண்ணாரா? இல்ல சார். கவர், அந்த பையகிட்ட உண்மை வர வைக்கிறேன்னு அடிச்சு கிடிச்சு கொன்னடாத. அப்புறம் லாக் அப் டெத் ஆயிட்டா நீ சஸ்பெண்ட் ஆயிடுவ. சரி சார். சார், இந்த லோகி ஏதாவது சொன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவா சார். எஸ், டு இட். சார், உங்களுக்கு ஃபோன். யாரியா? டிடிகே நினைக்கிறேன். இப்போ ஐயா, டிடிகே அவ்வளவு அர்ஜென்ட் என்ன அப்படி திடீர்னு வீட்டுக்கு ஃபோன் பண்றீங்க? என் வீட்டு சோத்துக்கும் காது இருக்கு. என் டெலிபோனை டேப் பண்றாங்க. ஹலோ, டெலிகிராஃப் ஸ்டைல்ல மெசேஜ் சொல்லு, என்ன மேட்டர்? கஞ்சா லோகுவை அரெஸ்ட் பண்றாங்களாம். அவன் வெளியே வரணும். ஐ சி, அவனை வெளியே கொண்டு வந்துடணும். ஓகே, நான் அதுக்கு ட்ரை பண்றேன். வெங்காயம் லோகு இப்பவே இன்னைக்கே ரிலீஸ் ஆகணும். ஐயோ, என்னையா அது? தெருவுல திரியிற ஆடு மாடுங்களை கார்பரேஷன்ல புடிச்சு தொட்டில அடைச்சிடுறாங்க. அதுங்களை திரும்ப கொண்டு வரதுக்கு குறைஞ்சது 2 நாள் ஆகும். நீ என்னடானா மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிற கஞ்சா லோகுவ இப்பவே இந்த நிமிஷமே கொண்டு வரணுங்கிறிய, அது எப்படிப்பா? நீ இப்படியே பெணாத்தன பதவியில இருக்க மாட்டேன். தூத்தரி நாய். அஞ்சு, நீ எப்ப வந்த? நீங்க சுவருக்கெல்லாம் காதிருக்குன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன் டாடி. சரிதான், போன்ல பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு சொல்லு. டாடி, இவ்வளவு காலம் எனக்கு உங்க மேல அபிமானம் இருந்தது. ஆனா இனிமே அதை மாத்திக்கணும் போல இருக்கு. லாக்அப்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் காயத்ரி கொன்னவன் தெரியுமா? கொலகாரன் டாடி. கொலகாரன்னு கோர்ட்டு தான் சொல்லணும், நீ இல்ல. இங்க பாருமா, நான் இந்த பதவிக்கு வரணுங்கிறதுக்காக எனக்கு உதவி பண்ண நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் அவங்க கஷ்டப்படுற நேரத்துல நான் உதவி பண்றது தப்பா? உதவி பண்றதுனா ஒரு வேலை வாங்கி கொடுங்க, இல்ல கேஷா கொடுக்க ட்ரை பண்ணுங்க டாடி. கேடிங்களையும் ஜெயிலுக்கு போனவங்களையும் காப்பாத்துறதுக்கு பேரு நிச்சயமா உதவி இல்ல. அஞ்சு, நானும் கொஞ்ச நாள் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கேன். அன்னைக்கெல்லாம் அவங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்பா? நீங்க யாரையாவது கொலை பண்ணீங்களா? என்னமா நீ சொல்ற டாடி? அவங்க உங்களுக்கு பணத்தால உதவி பண்ணிருந்தா அதை திருப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு ஓட்டப்பட்ட முட்டாள் ஜனங்களுக்கு அவங்க சாராய் ஊத்தி கொடுத்திருந்தா அதையும் திருப்பி ஊத்தி கொடுத்துருங்க. அஞ்சு, எனக்கு எல்லாம் தெரியும். அநியாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அடக்கிடணும் இல்ல? நீ பேசாம என் பேச்ச கேட்டேன்னு கூடிய சீக்கிரமே உன்னை ஐஜியாவோ டிஜிபியாவோ மாத்திடுவேன். என்னங்கற? தேவையில்லை சார், நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள 6 மாசமோ 3 மாசமோ இருக்கும்போது அரசாங்கம் கொடுக்கல ப்ரமோஷன், அதுவே எனக்கு போதும். அதாவது என் அரசாங்கத்தையே கேலி பண்ற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் போஸ்ட டம்மி பண்ணி தண்ணி இல்லாத காட்டுக்கு உன்னை ட்ரான்ஸ்பர் பண்ணிடுவேன். சார், நியாயத்துக்காக உழைக்கிறவன் தண்ணி இல்லாத காட்டுல இருந்தாலும் சரி, அவனுடைய கொள்கைகளை ஒருத்தனாலையும் அசைக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி தான் நானும் மந்திரி ஆயிருக்கேன். நான் கேட்டதுக்கு என்ன பதிலு? அந்த லோக விடுறது முடியாத காரியம் சார். இதான் முடிவா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார், ஒரே ஒரு வழி இருக்கு, கோர்ட் மூலமா ட்ரை பண்ணுங்க, தட்ஸ் பெட்டர். அவ்வளவு கரெக்டா இருக்கியா? உள்துறையே மதிக்க மாட்டேங்கிறானுங்களே. யார் சார் அது? உள்துறையை மதிக்காத உள்நாட்டு ஆசாமி. அந்த கமிஷனர் திவாகரியா, அவருக்கு நிரந்தரமான வேலை. உங்களுக்கு அது 5 வருஷம்னு வச்சிருந்தாலும் கூட்டணி கட்சி காலம் வாரிடுச்சுன்னா 5 நாள்லயும் கவுந்துடலாம், 5 நிமிஷத்துலயும் கவுந்துடலாம். போட்டிட்டியா? இன்னைக்கு நோ, உங்க வீட்டு சாப்பாட்டை ஃபுல்லா ஒரு புடி பிடிச்ச திங்கிறது என்கிட்ட வக்காலத்து அவனுக்கு ஆசை போட்ட நாய. ஹலோ, ஹோம் மினிஸ்டர் கள்ளுப்பட்டி பிஏ ஸ்பீக்கிங். ஒத்திட்டு அவன்ட போன கூட. நீ போய் அந்த ஃபைல் அட்டென் பண்ணு. ஹலோ, திருவாளர் கள்ளுப்பட்டி, நான் தான். டேடிக்கே என்னையாச்சு? ஐயோ, 1 ஹவருக்கு ஒரு தடவை உயிர் எடுக்கிறியே. நான் அப்படிதான் விஷயத்த சொல் சொல்றேன் கேட்டுக்க. அந்த கமிஷனர் மேதாவி என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கல, கஞ்சா லோகு வெளியே அனுப்புறதா இல்லன்னுட்டான். இங்க பாரு டிடிக்கே, அவன் முடியாதுங்கிறான், விட்டுடுவான். நம்ம கிட்ட தான் எத்தனையோ லாயர்ஸ் இருக்காங்களே, லட்ச ரூபாய் தூக்கி போட்டா லோகு வெளியே கொண்டு வந்துருவாங்க. வீணா எதுக்கு அந்த கமிஷனர் போய் கெஞ்சிக்கிட்டு தாஜா பண்ணணும்? அவ்வளவு கொழுப்பம் அந்த கமிஷனருக்கு. மிஸ்டர் கள்ளுப்பட்டி, நாம அவனை தாஜா பண்ண வேணாம், அவன் நம்ம முன்னாடி கை கட்டி வந்து நிக்கணும். நான் அப்படி பண்றேன். என்ன பண்றியோ பண்ணு, ஆனா இதுல ஏன் தலை மட்டும் உருளக்கூடாது. அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. சரி, என்ன பண்றதா இருக்கேன்? என்ன பண்றதா இருக்கேன்? போனவாய் சுத்தரிக்க, இவன் பண்ற லுள்ளு தாங்க முடியலையா? என்ன பண்றது, மந்திரி பதி காசுபட்டு அதெல்லாம் தாங்கிதான் ஆகணும்.
எதுக்காக இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு சட்டத்தை காப்பாத்துவோம்னு சத்திய பிரமாணம் பண்ணுமோ? ச்சே என்னங்க என்னாச்சு? வேலை ராஜினாமா செஞ்சிரலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த அயோக்கியங்களுக்கு நான் பயந்துட்டேன்னு சொல்லுவாங்களேன்னு தான் யோசிக்கிறேன். நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கறத நிறுத்திட்டு என் கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்றீங்களா? என்னத்தை சொல்றது சும்மா? நம்மள போலீஸ் அதிகாரினு சொல்லி சீட்ல உட்கார வச்சிரறாங்க. ஆனா அதிகாரம் எல்லாம் அந்த மினிஸ்டருங்க கையில இல்ல இருக்கு. என்ன நடந்துச்சுங்க ரெண்டு பேர் மத்தியில? அத சொல்லுங்க. அந்த கொலகார லோகுவ மினிஸ்டர் விட்டுட சொன்னாரு. அது முடியாதுன்னு சொல்லி சட்டப்படி நான் கோர்ட்ல ஒப்படைச்சேன். சரி விடுங்க, நீங்க கடமை தான செஞ்சீங்க. என் கடமையை நான் செஞ்சு என்ன பிரயோஜனம்? கொலகாரம் வெளிய வந்துட்டானேமா, எல்லாம் பொலிட்டிக்கல் பிரஷர். நான்சென்ஸ். காக்கி யூனிஃபார்ம் அரெஸ்ட் பண்ணிச்சு, கருப்பு கோட் ரிலீஸ் பண்ணிடுச்சு, கொலகாரன்னு கோர்ட்ல ஒப்படைச்சீங்க, நிரபராதின்னு அவங்க வெளிய அனுப்பிட்டாங்க. அதாவது லாயர்களுக்கு நிஜம் என்னன்னு தெரிஞ்சிருந்தோம், ஒரு கொலகாரனை விடுதலை செய்யறதுக்கு உயிரை விடுறானுங்க. நீங்க உங்க சம்பளத்துக்காக உழைக்கிற மாதிரியே அவங்களும் கேஸ்னால வரக்கூடிய காசுக்காக உழைக்கிறாங்க. அது அவங்க தொழில் தர்மங்க. அதுக்காக நியாயத்தை விட்டுற வேண்டியதானா? நியாயத்தை விட கண்ணுக்கு கருப்பு துணி கட்டி கையில தராசு கொடுத்துட்டா நியாயம் எங்க இருந்து கிடைக்கும்? சும்மா நியாய அநியாயங்களை கவனிச்சுக்கிட்டு மேல பகவான் இருக்கான். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறவரு எதுக்காக இப்படி வரி பண்றீங்க? லஞ்ச் ரெடியா இருக்கு, சீக்கிரம் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. எந்திருங்க, வாங்க 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 வாங்க. ஓ வைஃப கொன்னவன் ஓ கஸ்டடியில இருந்து கூட ஒன்னால அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியல. என்ன பண்றது? நான் காக்கி யூனிஃபார்ம்ல இல்லாம இருந்திருந்தா அந்த லோகுவ அங்கேயே சாகடிச்சு அவனுக்கு சமாதி கட்டியிருப்பேன். சக்தி, என்னுடைய இந்த யூனிஃபார்மே என் கைகளை கட்டி போட்டுடுச்சு. நாலஞ்சு மாசம் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி நாய்களை கஸ்டடியில வச்சு கொன்னு இருக்கணும். சக்தி, சட்டத்தை மதிக்கணுங்கிறதுக்காகத்தான் சின்சியரா நான் அவனை கோர்ட்ல ஒப்படைச்சேன். ஆனா அதே சட்டம் அவனை விடுதலை பண்ணிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் அப்பன். காரணம் அவர்தான் தெரியல. அவர் மேல கேஸ் எழுதுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல யார் சொல்றத கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. டிபார்ட்மெண்ட்ல யாருடைய பேச்ச கேக்குறதுன்னு நான் சொல்லி தரேன். நம்ம ஆளுங்க கிட்ட தகராறு வச்சுக்காத, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா நீ தும்முனாலும் காசு. அத விட்டுட்டு இடைஞ்சல் பண்ணேன்னு வச்சுக்க, மலர் வளையம் தான், அதாவது செத்துருவா. என்ன யோசனை பண்ற? உன் ஆட்டம் அடங்கிடுச்சா? இனிமேலாவது பொத்திக்கிட்டு சைலண்டா இரு. இதுக்கப்புறம் எங்க ரூட்டுக்கு வந்த என்ன காப்பாத்துறாரா இல்ல இவனை காப்பாத்துறாரான்னு பாக்கலாம். அதுக்கு இப்ப என்ன டேடி? எவனோ ரவுடி பையன் ரேப் பண்ண பார்த்தானு சொல்லி கோர்ட்டுக்கு போய் கூண்டுல நின்னு அந்த ரவுடி பையலுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறியா? ஒழுங்கா மரியாதையா சொல்றேன், கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிடு. நோ டேடி, அது மட்டும் முடியாது. அப்படின்னா என் மானத்தை வாங்குறதுன்னு தீர்மானமே பண்ணிட்டியா? சார், இவ மானம் போயிருந்தா
உங்க மானம் சேர்ந்து போயிருக்கும். நீ யாரியா? என் பொண்ணோட மானத்தை பத்தி பேச வந்திருக்கற? டாடி, இது என் லவ் சக்தி டாடி. ஓஹோ. இவனை தான் ஸ்போர்ட்ஸ்மேன், ஹீமேன், ஜென்டில்மேன், ஹேங்கிரிமேன் சொல்லிட்டு இருந்தியா? எஸ் டாடி. இவரை நான் ரொம்ப லவ் பண்றேன். சரி, நீ தான் என் மகளை ரேப் பண்றதுக்கு வந்தவன்னு ஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவேன்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இல்லையா, நீ தான் மனுஷன். அவன் ரேப் பண்ணி என் பொண்ண நாசமாக்க பார்த்தான். நீ லவ் பண்ணி என் பொண்ண நாசமாக்க பாக்குற. அவன் பண்ண வந்தது நீ பண்ண போறது ரெண்டு ஒண்ணுதானயா? டேடி, இவர என் லவ்வர். லவ்வர்? இந்த லவ்வர்ங்கற ஒரு ஷோகேஸ்ல வச்சிருக்கான். உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இவன் உன்னை டச் பண்ணலையா? உடம்ப தொடலையா? முத்தம் கொடுக்கலையா? இன்ன என்ன செய்யல சொல்லு. தேன் கூட்ட தொட்ட கரடி அந்த தேனை நக்காதுன்னு சொன்னா அது பொய். டேடி, திஸ் இஸ் டூ மச். நான் கரடிங்க இல்ல, லோபட்ஸ். மூடு வாய. இந்த மாதிரி டயலாக் எல்லாம் என்கிட்ட பேசாத. நீங்க என்ன நளதமை இந்தியா, சத்தியவான் சாவித்ரியா, ஒத்தல்லோ டெஸ்டிமோனாவா, லைலா மஜ்னுவா, இல்ல சலீம் அனார்கலியா? அவங்க காதல், அவங்க அன்பெல்லாம் பவித்திரமானது, ஜீவன் உள்ளது. அவங்க காதலுக்காக உயிரை கொடுக்கவும் துணிஞ்சவங்க. ஆனா இந்த காலத்துல நீங்க என்ன பண்றீங்க? லவ் பண்றது ஒரு பையனை, கல்யாணம் பண்றது இன்னொருத்தனை, புள்ளைய பெத்துக்கிறது வேறொருத்தனுக்கு. பூ, உங்க லவ் செருப்பால் அடிக்க. டாடி, இதுக்கெல்லாம் காரணம் யார் டாடி? லவ் பண்ணவங்க மேரேஜ் பண்ண விட மாட்டீங்க, மேரேஜ் பண்ணவங்க வாழ விட மாட்டீங்க, மனசு உடைஞ்சு வீட்டுக்கு வந்தா சேர்த்துக்க மாட்டீங்க. உங்களை மாதிரி அப்பனுங்களை ஷூட் பண்ணணும் சார். எவனோ ஒரு ரவுடிக்காக நீங்க உங்க டாக்டர் அடிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாடா இவனே, எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? நான் மனசு வச்சா உன்னை கம்பி எண்ண வச்சிருவேன். போடா வெளியே. அவர் வெளியே அனுப்ப நானும் போயிடுவேன். நீ இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? முதல்ல உனக்கு புத்தி சொல்லிட்டு அப்புறம் இவனுக்கு ஒரு வழி பண்ற. வாங்க இங்க போடா. இவரை புடிச்சு வெளியே தள்ளுங்கடா. டேடி பண்ணுடா. டேடி ப்ளீஸ், அவர் வெளியே அனுப்பாங்க. டேடி நான் சொல்றது கேளுங்க. டேடி தள்ளுங்க, உள்ள போ. போங்க. போ. சக்தி, சக்தி, அஞ்சு 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 புத்திக்கு நாயே. அஞ்சு எங்கைய? குடிக்கிறதுக்கு போனேன், என் கண்ணத்துல ரெண்டு போட்டுட்டு போட்டிட்டு. என் செருப்பு எங்க? கால போட்டிருக்கீங்க. இந்த அடி. சாட்சி சொல்ல தயாராயிட்டாலா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சொல்றேன். அதை எப்படி குடியா? எனக்கு ஓட்டு போட்டவங்கள செருப்பால் அடிக்கணும். சொல்லியா? போன வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? என் செருப்பாலே என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்னு நான் அடிச்சுக்க சொல்லலையே. நீ சொல்லலையா? என் விதி, நானே அடிச்சுக்கிட்டேன். என் மகன் என் பேச்ச கேட்கற லெவல்ல இல்ல. அந்த திருட்டு கருத சக்தியோட சேர்ந்துகிட்டு இந்த அப்பனுக்கு புத்தி சொல்லிட்டு அந்த பொறிக்கு பையோட ஓடி போயிட்டான். நான் என்ன பண்ணுங்கிறேன்? என்ன பண்ண சொல்றேன்? நீ ஒன்னும் புடுங்க வேணாம். இதுக்கெல்லாம் நானே ஒரு வழி பண்ணிக்கிறேன். பிளீஸ், என் மகளை மட்டும் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதப்பா. பச்சை ரத்தம், லவ் பண்ற வயசு வேற. அந்த வேகத்துல அந்த சக்தி பைய பேச்செல்லாம் கேட்டிட்டு இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க. அதோட நீ ஏதாவது பண்றதா இருந்தா அந்த திருட்டு பைய சக்திய பண்ணு. அதனால உனக்கு லாபம், எனக்கு லாபம். சொல்லு, என்ன பண்றதா இருக்க? நான் பண்றதெல்லாம் சொல்றது இல்ல. சரிக்க வச்சுட்டான். ஏன் சார், என்னாச்சு? நீ பொத்திட்டு போயா? அந்த டிடிகே மகளே என்ன பண்ணுவான்னு ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே. இவங்கிட்ட சாவகாசம், வச்சுக்கிட்டாலும் டேஞ்சரு, விட்டுட்டாலும் டேஞ்சரு. யார் சார்? அந்த ஐஸ் வைக்கிறவனை கேளு, அவன் சொல்லுவான். ஓகே சார். கமிஷனர் மகன் யாரு? அங்க தூரத்துல வந்துகிட்டு இருக்கு, நீ போயிட்டே இரு, நான் அடையாளம் காட்டுறேன். ஓகே. ஹாய் ஜோதி. ஹாய். உங்க அம்மா உன கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ யாரு? உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட். எங்க இருக்காங்க? அது அங்க இருக்காங்க, வா காட்டுறேன். எங்க இருக்காங்க? வா சொல்றேன். வா. அம்மா, ராமு, 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 ராமு
ஹலோ கமிஷனர் திவாகர் ஹியர் கமிஷன் பாண்டி உன் மாலுக்காக எங்கெங்கயோ போன் பண்ணி டைத்த வேஸ்ட் பண்ணாத மேன் உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா யாரா நீ ஆபீஸ்ங்கிற குழுப்பா உனக்கு என்ன வேணும் எனக்கு காஞ்சா காஞ்சா லோகு வேணும் ஓ பிளாக்மெயில நான் அந்த லோகு விட்டுட்டா நீ என் மகளை விட்டுருவ இல்ல பரவாயில்ல மூளை இருக்கு கையால் ஆகாத உன்ன மாதிரி ராஸ்கல் வேற என்ன பண்ணுவீங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை கிட்டா பண்றது பணம் கேட்கறது தரலன்னா உங்க வேலையை காமிக்கிறது இதுதானே உங்க திட்டமே எங்க பா புராணம் எல்லாம் வேணாம் விவகாரத்துக்கு வா சரி நான் அந்த லோகு விடப்படுறதுல நீ என்ன பண்ணுவ மிஸ்டர் கமிஷனர் ஆர் யூ நாட் ஜோக்கிங் நோ ஐ அம் சீரியஸ் அவ்வளவு மண்ட குழம்பு இருந்தா உன் பொண்டாட்டிட்ட போன கொடுக்கறியா சென்டிமெண்ட் பிளே பண்றியா கொடுக்கறேன் பேசு பேசு ஹலோ ஹலோ மம்மி மம்மி ஜோதி நீதான் தாய் காவேரி தாய் புரட்சி தாய் சீக்கிரமா முடிவு பண்ண நம்மளுடைய ஒரு மகளுக்காக லட்சக்கணக்கான இளைய சமுதாயத்தை போத மருந்து கொடுத்து நாசம் பண்றவங்களுக்கு என்ன உதவி பண்ண சொல்றியா அதுக்காக நம்ம மகளை காப்பாத்துறது உங்க வேலை இல்லையா என் மகளை அவன் கொன்னாலும் பரவாயில்ல என் கடமையில இருந்து நான் தவறவே மாட்டேன் எனக்கு இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணுங்க நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா ஐயோ நீங்க அதை சொல்லிட்டா அவன் நம்ம குழந்தைய நான் கருத்துருவ கழி தருத்துருவேன்னு சொல்றாங்க அவன் என் மகளை கொண்டுட்டான்னா அவன் சாவுக்கு தேதி குடிச்சுவேன் அவனுக்கு தேதி குடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன கொண்டுட்டு போங்க சும்மா பின்ன என்னங்க ஒரு குழந்தையோட அருமை ஒரு தாய்க்கு தாங்க தெரியும் போலீஸ் திருடன் அலையில உங்களுக்கு எங்க தெரிய போகுது அதை பத்தி எல்லாம் அப்புறமா நான் ஏன் உயிரோடு இருக்கணும் நான் உயிரோடு இருக்க போறதில்ல சும்மா 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 கதவை தர ஐயோ சுமா நம்ம பொண்ணை எப்படியும் காப்பாத்திடலாமா கதவை தர சுமா கதவை தர தரமா சரி ஒத்துக்கிறேன் அந்த லோகோ நான் விடுதலை பண்ணிடுறேன் அவங்கிட்ட நம்ம பிள்ளைய உடனே அனுப்பி வைக்க சொல்லுவா ஹலோ ஹலோ என்ன சுமா ஏன் பேசல லைன் கட் ஆயிடுச்சுங்க நம்ம குழந்தை அவன் கொண்டுடுவானா நம்ம குழந்தையோட கதி என்னங்க
அக்கா சக்தி சக்தி என்னாச்சு என்னாச்சுக்கா ஜோதியா ஜோதி ஜோதிக்கு என்னாச்சு ஜோதி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கடா யார் மாமா அந்த டிடி கேளுங்க டிடி என்ன வேணும் ஏய் கமிஷன் மகளை கிட்னாப் பண்ணது யார் கிட்னாப் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது தெரியா சொல்ல ஏய் தெரியாது ஹலோ மேஸ்டர் கமிஷனர் நான் தான் ரேடிக்கு உங்க மகளை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க என் முடிவு என்னன்னு அன்னைக்கே பேசிட்டேன் அதை மாத்திக்கிறது நிச்சயம் நடக்காது அப்போ அவ செத்தாலும் பரவாயில்லையா சின்ன பிள்ளைங்களை கிட்னாப் பண்ணி பெத்தவங்களை எல்லாம் பிளாக்மெயில் பண்ற இல்ல நீ ஆம்பளையா இருந்தா என்கிட்ட நேரடியா வந்து மோதிப்பார் உன்ன நீ செத்து போகணும் இல்ல நான் செத்து போகணும் அதான்டா அழகு மனுஷத்தன்மை இல்லாத நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல ராட்சசன் அநியாயக்காரன் சமுதாயத்துக்கு முகத்தை காட்ட யோகியதை இல்லாத முகமூடி போட்ட கோழைங்க அடுத்தவன் வைரிய சிரிக்கிற உன்னோட இந்த சிரிப்பு கூடிய சீக்கிரம் அடைஞ்சிடும் கேட்டுக்கட என் மகளை கிட்னாப் பண்றதுக்கு உதவி பண்ண அந்த ஐஸ்கார பைய இங்க இப்ப எங்க கஸ்டடியில சிரிப்பு நின்னு போச்சா மரியாதையா என் மகளை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடு இல்லைன்னா விஷயம் விபரீதமா போயிடும் ஸ்டடியில் இருக்கானா நோ நோ இவ யாரு இவ யாருன்னு எனக்கு தெரியல சார் உனக்கு தெரியுமாடா இவன அவன் யாரோ எனக்கு என்ன தெரியும் இவ ஸ்கூல் முன்னாடி ஐஸ் காண்டி விக்கிறவன் இங்க நமக்கெல்லாம் ஐஸ் காண்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான் ஏய் அந்த வண்டியை கொண்டு வா ஐஸ் காண்டி கொடு அதே கொடு நீ ஒண்ணு எடுத்துக்க எடே ஏய் ஏய் சக்தி என்னடா இது சப்புன்னு இருக்கு ஏய் சக்கரியா இல்ல சார் ஸ்வீட்டா தானே சார் இருக்கு நான் என்ன போய் சொல்றேனா எடா சக்கரியா சக்கரை சக்கரை எங்கடா இல்லையா நான் என்ன பண்றது சக்கரை இல்லையா நான் எடுக்கிறேன் சக்கரை இங்க இருக்கு உன் கேண்டி குடு பிள்ளைங்களுக்கு ஐஸ் கேண்டில பிரவுன் சுகரை கலந்து கொடுத்து அவங்க லைஃப் ஸ்பாயில் பண்றியா சொல் எங்கிருந்து வாங்கிட்டு வந்த தெரியாது சார் யார் உனக்கு சப்ளை பண்றது தெரியாது சார் அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க சொல்லிடுறேன் 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 சார் சக்தி 1 point is clear வாங்கயா இவங்களை செல்லுல தள்ளுங்க
லோகு உயிரே போனாலும் காட்டி கொடுக்க மாட்டான். ஆனா இந்த ஐஸ்கார பயமாவன் நாலு சாத்து சாத்தனா உண்மையெல்லாம் கக்கிடுவான், நம்ம இடத்தையும் காட்டி கொடுத்துருவான். என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுங்க, இந்த குட்டிய கொண்டு போய் அவங்க அப்பாண்டியே விட்டுடுங்க. போற வழியில ஏதாவது எக்குத்தப்பா நடந்துச்சுன்னா எனக்கு செல்லுக்கு போடுங்க. அடிப்பா லோகு, நீ மட்டும் புத்திசாலியா இருந்தா என்ன காப்பாத்திடுவ. என்னாச்சு சார்? ரெண்டு பேரும் ஒரே சிலையில ஏண்டா வச்ச? இவன் தான் இந்த கேஸ்ல எவிடன்ஸ். ஞாபகம் கட்டா லிவிங். ஹலோ, ஆயிடுச்சு பாஸ். எஸ் பாஸ். ஓகே பாஸ். காளி ஷூட். Come on.
இல்ல தள்ளிடுவேன் சொல்ல சொல்ல சொல்றா சீக்கிரம் நானும் முடிச்சிட்டு வாங்க Go and get that entire family! Daddy? Jodi! Daddy? Jodi? Daddy? Daddy? உங்க மாமா நம்ம எல்லாம் விட்டு போயிட்டாருடா நீங்க மனச திடப்படுத்திக்கணும் அப்படின்னா உங்க மகளை காப்பாற்ற முடியல என் குழந்தை செத்துட்டாளா என் குழந்தை ஜோதி 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 அமைதியா இருக்க முடியும் என் புருஷனையும் குழந்தையும் பலி குடிச்சிட்டு
நீங்கள் அனைவரும் இந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு வந்து நம்மை விட்டு சென்ற போலீஸ் கமிஷனராக இருந்த திவாகர் அவர்களின் ஆத்மாவுக்கு சாந்தி அளிக்க கூடியிருக்கிறீர்கள். திவாகர் அவர்கள் அவரது கடமையில் என்றும் தோற்றவர் அல்ல. நீங்க சொல்றது கரெக்ட். என் அப்பாவும் அந்த டிடிகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிடிகே சொல்றதுதான் எங்க அப்பா கேக்குறார். அது ஏன்னு கேட்டதுக்கு என்னையும் ஒரு நாள் அடிச்சிட்டாரு. அத்தகைய ஒரு உத்தம போலீஸ் அதிகாரி என்றும் நமது மனதிலே நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக நல்லதொரு இடத்திலே அவரது சிலையை நிறுவ வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறேன். நாட்டை காப்பாற்ற வேண்டியவங்க தான் இன்னைக்கு நாட்டைய நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை கேட்கறதுக்கும் தடுக்கிறதுக்கும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறானுங்க. உன் ஃப்ரெண்ட் யுவராஜ் கிட்ட சொல்லி எங்க அப்பாவை வச்சே அந்த டிடிகே அரெஸ்ட் பண்ண பார்க்கலாம்ல. உனக்கு உன் டாடிய பத்தி என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் என்கிட்ட சொல்லு. சொன்னா என்ன பண்ணிடுவே? ஒரு கமிஷனரையே சுட்டு கொன்னுருக்காங்கன்னா உங்க டிபார்ட்மெண்ட் மேல பப்ளிக் எங்க இருந்து நம்பிக்கை வைக்க போகுது? இந்த விஷயத்துல உங்களை மட்டும் ஜனங்க கேட்கல, பேப்பர்காரங்க என் பொறப்போட ஜாதகத்தை ஆளாளுக்கு வச்சுட்டு எழுதி கிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக்கே போன் பண்ணி காரி மூஞ்சில துப்புற மாதிரி கேக்குறானுங்க. என் முகத்தை நான் எங்க விட்டு வச்சுக்கிறது? இவ என்னப்பா உள்துறை மந்திரி, ஒரு போலீஸ் ஆபீசரையே காப்பாத்த யோக்கியது இல்லாத ஒருத்த பாவம் சாதாரண மக்களை எல்லாம் எப்படியா காப்பாத்துவான்? இவனுக்கெல்லாம் எதுக்குப்பா நாட்டுல ஒரு மந்திரி பதவி? எதுக்குப்பா கோட்டைக்குள்ள ஒரு தனி அறை? அங்க உட்காரத்துக்கு எதுக்காக ஒரு ரோலிங் சேரு? கொடி ஆட்டிக்கிட்டு வர ஒரு ஏசி காருன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானுங்களே, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க? ஐபிஎஸ் படிச்சவங்க, பெரிய பதவியில இருக்கிறவங்க, உங்களுக்கு நான் புத்தி சொல்றதா? ஆத்திரப்படாதப்பா யுவராஜ், ஆத்திரப்படாத. இப்படி பேசுறவர் உன்னை கள்ளச்சாரையும் வித்துட்டு வந்தாரு, எப்படியோ மினிஸ்டரும் ஆயிட்டாரு. கோடிக்கணக்கான மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மறைச்சு வச்சிருக்காரு. மினிஸ்டர் மகளும் சக்தியை ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா உங்க அதிகாரத்தை நான் தவறா பயன்படுத்திட்டு இருக்கேன்ல. சொல்லுங்க மிஸ்டர், கமிஷனர் திவாகர் கொலைக்கு நான் தான் காரணம் கூட சொல்லிட்டு போங்க சார். அதுல சார், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்னையா கமிஷனர் செத்து போனதுக்கு இரங்கல் கூட்டம் நடத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இங்கு என்ன விட மாட்டேங்கிறிய? என்னையா அர்ஜென்ட் விஷயம்? சக்தி கிட்ட மக நம்ம ஜாதகத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க. என்னதே யோசனை பண்ணிக்க, நான் எப்படியோ தப்பிச்சிருவேன், நீ உன் பதவியும் அசிங்கமாயிட போகுது. ஆனோ நான் அதுக்கு விட்டுட மாட்டேன். நீ ஒரு வேலை பண்ணு, நீயே என் மகளை கிட்னாப் பண்ணி அவன உன் இடத்துல எங்கேயாவது வச்சுக்க. அந்த தடிப்பய சக்தி என் மகளை கிட்னாப் பண்ணிட்டான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண வச்சு அவன் திமிர் அடக்கிறேன். இன்னும் ஒரு மணி நேரத்துல உன் மகன் ஏன் கஸ்டடிக்கு வந்துடுவான் அதை நான் பாத்துக்கிறேன். சக்தி போலீஸ் கஸ்டடியில இருக்கணும், அது என்னோட வேலை. லுக் ஆபீசர்ஸ், இப்ப எனக்கு வந்து போன் மெசேஜ், செத்து போன கமிஷனர் திவாகரோட மச்சின சக்தியோடது. கமிஷனருடைய கொலைக்கே நான் தான் காரணம் சொல்லி அந்த சக்தி என் மகளை கிட்னாப் பண்ணிட்டான் சார். சார், சக்தி உங்க மகளை கிட்னாப் பண்றதுக்கு சான்ஸே இல்ல சார். என்ன காரணம்னா அவன் உங்க மகளை விரும்புறான் சார். டேமி நான்சென்ஸ், அந்த பொறிக்கு என் மகளை விரும்புறதா? நீ அவன் ஃப்ரெண்டு, அவனை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி கேவலமான கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. இவ்வளவு நேரம் என்னமோ கடமை நேர்மைன்னு வாய்கிழிய பீத்திக்கிட்டு இருந்திய, அதெல்லாம் எங்கேயா போச்சு சார்? எந்த நிலைமையிலையும் நான் என் கடமையிலிருந்து தவறினதே இல்லை.
If that is your complaint, I will arrest him. I don't allow you to arrest him. Mr. Bhaskar. Sir. And the Sakti. எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. அவன் உண்மையை சொல்ற வரைக்கும் உங்க கஸ்டடியில இருக்கட்டும். எஸ் சார். இவ்வளவுலாம் சொல்றியே, நாளைக்கே உன்னை விட்னஸா வர சொன்னா நீ வருவியா? நிச்சயமா வருவேன். என் டாடி பண்ற பாவத்துல எல்லாம் நான் பங்கேற்க விரும்பல. தட்ஸ் குட். இந்த தேசத்தையும் இளைஞர் கூட்டத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்கிற இவனுங்களை சும்மா விடவே கூடாது. அவன் கரெக்ட் அஞ்சு. அஞ்சு என்னடா அஞ்சு யார தூக்கிட்டு போறாங்க? அஞ்சுவ தூக்கிட்டு போறாங்களா? யாரு? எஸ் இந்த பக்கத்தை காட்டுல போறாங்க. என்னடா யார்கிட்ட கதை விடுற? She has been kidnapped. ஏய் இவர தூக்கி வரல. ஏய் நோ வர. ஏய் புடிடா. ஏய் புத்தா புடிடா. ரொம்ப கலாட்ட பண்றா சார். எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கறா. கையில கிடைக்கிறதெல்லாம் எங்க மேல எடுத்து எறியறா. வரமா உன் அப்பா என் ஃப்ரெண்டு. உன்னை அடிச்சு அடிச்சு ஓட்டி விடுறதுக்கு நீ என்ன குழந்தையா? ஒழுங்க மரியாதை நீயே சாப்பிட்டுக்கிட்டா ஒன் பீஸ் அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் நானே விட்டுறேன். நீ ஒரு பொறுக்கி, எங்க அப்பா ஒரு அயோக்கிய. தப்பம்மா தப்பு தப்பு. எங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் நாட்டுல பணமே பொருளுது. அதான் நம்ம நாடு இப்படி இருக்கு. எங்க அப்பா பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல, நீ அண்டர் கிரவுண்ட்ல. நம்ம நாட்டையே நாசம் பண்ற அயோக்கியனுங்க. தேச துரோகிங்க நீங்க. தேசத்தை பத்தி பேசுறவ போட்டிருக்க ட்ரெஸ் பாருன்னு எல்லாரும் சேனல வரீங்க. தேசத்துக்காக உயிரை விட்ட பெரியவங்க எல்லாம் அவங்க ஆஸ்தியை இந்த தேசத்துக்கு விட்டுட்டு போய் ரொம்ப காலம் ஆச்சுமா. இன்னைக்கு அரசியல்ங்கிறது அரசாங்க சொத்தை பதுக்கிறதும் சுருட்டதும் தாம்மா. அம்மாடி நீ புஸ்தகத்துல படிச்ச அரசியலுக்கும் இன்னைக்கு நாட்டுல நடந்துகிட்டு இருக்க ஆட்டத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குதுமா. ஹலோ பஸ் மினிஸ்டர் இருந்து போன். டாடி டாடி ப்ளீஸ் டாடி டாடி என்ன விட சொல்லுங்க டாடி டாடி ப்ளீஸ் டாடி. ரொம்ப கலாடா பண்றாயா? தொடர்த்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அவ வெளிய வந்தா நம்ம ரெண்டு பேருக்கும் டேஞ்சர். அந்த சக்தி கதைய முடிக்கிற வரைக்கும் என் மக உன் இடத்திலேயே இருக்கட்டும். இங்க வாரியா வந்துரு. எனக்கு ஏதாவது தொந்தரவு வந்தா ஓ மக லைஃப் டைம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இங்கேயே இருந்துருவா. உனக்கு எந்த தொந்தரவும் வராதியா மவராசா. டிசிபி பாஸ்கர்ட்ட சொல்லி அந்த சக்தி உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் நொறுக்கிடுறேன். அதுக்கப்புறம் அவன் நீயும் வேண்டாம் உன் மகளும் வேண்டான்னு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும். அதான் என்னோட பிளான். ஓகே கல்லுப்பாட்டி ஓகே. இங்க பாருமா உன் லவர் சக்திய எலும்பெல்லாம் உடைச்சு புத்தூருக்கு அனுப்புற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும்னு உங்க அப்பன் சொல்லிட்டான். நீ என்ன பெரிய தாதாவா? ரவுடிசம் பண்றியா? மினிஸ்டர் மகளே கிட்னாப் பண்ற அளவுக்கு வந்துட்ட? லுக் ஆபீசர், நான் தாதாவும் இல்ல ரவுடியும் இல்ல. மினிஸ்டர் மகளை கிட்னாப் பண்ணவும் இல்ல. அப்படின்னா யாரா பண்ணது? ஆபீசர் மரியாதையா கட்ட பதில் வரும். ப்ளீஸ் டோன்ட் டச் மீ. உன்ன மாதிரி ரவுடி புரிக்கீங்களா நிறைய பார்த்து விட்டானா. நீல அடி உதைக்கு பயப்பட மாட்டேன். மரியாதையா கேக்குறேன், சொல்லு மினிஸ்டர் மகளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? போய் அந்த மந்திரிய கேளு, அவன் தான் கிட்னாப் பண்ணது. யாராவது மகளே கிட்னாப் பண்ணுவாங்களாடா? எங்கிட்ட கதை விடுற? Thank you.
Sorry, sir. I'm very sorry. அவன் ஒன்று பண்ணிடாதீங்க. He is innocent. என்னையா? உன் ஃப்ரெண்ட காப்பாத்த பாக்குறியா? எனக்கே அட்வைஸ் பண்ற? ஓகே. நான் அடிக்கல. நீ அடி. Obey my order. அடி. சார். Come on. சார். Beat him. சார். என் பேச்ச மதிக்க மாட்டியா? சார். You are my senior officer. அதனால அமைதியா இருக்க. இல்லனா? என்னையா பண்ணுவே? என்னைய அடிச்சிருவியா? அடியா. சார். அடியா. ஐ! I'm sorry, sir. Really, very sorry, sir. என்ன அடிக்கு தானே வந்தேன்? Come on, beat me. Come on, beat me! Control yourself. Sir, no! No, sir. No! Listen to me! No. No. No, sir. Come here. Come here. Sir. Sir, come here. Please. Leave me. Sir. Sakti. Sakti, no. Sakti. I'm going to talk to you. I'm going to do it. Sakti. Sakti, no. No, what are you doing? Hey! Hey! கையை வச்ச நீ யாரு After the college, நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த நான் இன்டெலிஜென்ஸ்ல சேர்ந்தேன் அம்மா என்கிட்ட கூட ஏன் சொல்லல ஃபார் சம் ரீசன்ஸ் இதெல்லாம் சீக்ரெட்டா வச்சேன் பஸ் பஸ் என்னையா அது தொப்பி இல்ல பேஜ் இல்ல பெல்ட் இல்ல வாட்ச்மேன் மாதிரி ஆயிட்டேயா என்னாச்சு எல்லாம் ஆயிடுச்சு நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அந்த சக்தி சிபிஐ சேர்ந்தவன் என்ன சஸ்பெண்ட் பண்ணி இந்த நாளைக்கு ஆளாக்கிட்டான்
அதாவது மந்திரி மகள அவன் லவ் பண்ணது நம்ம விவகாரத்தை எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கா இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு அந்த சக்தி ஹோம் மினிஸ்டர் அரஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கான் நானும் அதே தான் உங்களுக்கு கேக்குறேன் அஞ்சு எங்க லவ் பண்ணது நீ கிட்னாப் பண்ணது நீ என்ன பார்த்து அஞ்சு எங்கன்னு கேக்குறேன் மிஸ்டர் கள்ளுப்பட்டி நீ என்கிட்ட ஆர்கியூ பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல நான் இந்த ஊருக்கு வந்ததே உனக்கும் டிடி கேக்கு உள்ள தொடர்பை கண்டுபிடிக்க தான் நீ பெரிய கில்லாடி என்னையே உள்ள வைக்கலாம்னு பார்த்தல்ல ஆனா என்னோட உன் கதை முடிய போகுது இனிமே உன் கிரிமினல் வேலை எல்லாம் இடப்படாது சொல்லு டிடி கே எங்க இருக்கான் இருக்கா இல்ல இருக்கு டிடி கேங்கிறது தூர்தர்ஷன் கேந்திரம் அதே நாங்க அப்ப விட்டு ஆசியா நேர பீச் ரோடு பக்கம் போ அங்க இருக்கு அதை தள்ளிட்டு ஓடிட்டே இரு டிடி கே கேட்டு வந்துட்டான் என்கிட்ட நல்லாவே பேசுற அதனாலதான் மந்திரியா இருக்கிறேன் தூர்தர்ஷன் கேந்திரம் இல்ல ட்ரக்ஸ் டீலிங் கிங் யோ எனக்கு இந்த இஸ்பேட் கிங் கிளாவர் கிங் டைமண்ட் கிங் ஆட்டிம் கிங் இந்த நாலும் தான் தெரியும் நீ சொல்ற டக் டீலிங் கிங் யாருன்னு எனக்கு தெரியாதே ஆள விடு நிஜமா தெரியாத உனக்கு எங்க அப்ப மேல சத்தியமா தெரியாது இத பார் வேற வேற நெகட்டிவ்களை ஒண்ணா சேர்த்து வச்சு பிரிண்ட் போட்டு கொண்டு வந்துட்டா நான் நம்பிடுவேனா தெரியும் அவசரப்பட்டு பேசாத பிக்சரை காட்டுறேன் பார்த்துட்டு பேசு ஹலோ மிஸ்டர் சக்தி நீ யாருன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ சிபிஐ ஆபீசரா இருந்தாலும் புடுங்க முடியாது நீ என்ன பண்ற இன்வெஸ்டிகேஷன்ல எதுவும் கிடைக்கல அந்த அளவுக்கு கிரிமினல்ஸ் யாரும் இங்க இல்லைன்னு ரிப்போர்ட் ரெடி பண்ணி சைலண்டா டெல்லிக்கு திரும்பி ஓடிடு ஒரு கோடி ரூபாய் சூட் கேஸ்ல ரெடி பண்ணி ஓ அஞ்சு கிட்ட நான் கொடுத்து விடுறேன் என்ன சொல்ற சம்பளம் கொடுக்கறதுக்கு எனக்கு அரசாங்கம் இருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு மாமனார் இங்கேயே இருக்க அதுக்காக அனாவசியமா நீ கவலைப்படாத சாட்சி ஆதாரங்களோட வர ஒண்ணு க்ளோஸ் பண்றதுக்கு ரெடியாயிரு நான் ரெடியாவே இருக்கேன் இப்பவே வாடா அட்ரஸ் சொல்லுவாங்க கேட்டுக்க சக்தி ஜோதியும் உன் மாமாவையும் கொலை பண்ண பாவீங்க இப்ப நம்ம வீட்டுலதான் போயிருக்காங்க கேட்டுக்கினியா யோசிச்சுக்கோ என்ன ஏத்துக்கிட்ட நான் கெட்ட ஜாதி பையன் உன் லவ்வர் ஏன் வீட்டுல உன் அக்கா என் கையில உனக்கு என்ன வேணும் அரை கிலோ கஞ்சா வேணும் அங்க மினிஸ்டர் விட்டுடு நான் இங்க உங்க அக்காவை விட்டுறேன் ஏய் என்னைய பிளான் பண்ற என்ன பிடிக்கிறதுக்கு ஐடியா பண்ண ஏய் உங்க அக்கா கதைய இங்க என் மகளிர் மசோதாவாக்கிடுவேன் டேமி எங்க அக்காவை நீ ஏதாவது பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ சும்மா இருக்கணும்னு தான் நான் கத்திய வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றபடி கேட்டுக்கிறியா அது நடக்காதுடா உன் தலையை வெட்டி நடு ரோட்ல நான் ஃபுட்பால் ஆடல நான் சக்திடா இங்க எத்தனையோ சக்தி என்ன கண்டு நடுங்கிட்டு இருக்கு நீ என்னடா என் சக்தி முன்னால ஏய் நீ என் தலைய உருட்டி ஃபுட்பால் ஆடுறான்னு சேலஞ்சா பண்ற இனி நான் பேசுறதா இல்ல உன் தலைய உருட்டி அதோட விளையாடுறேன் வெறி பிடிச்ச நாயே இப்ப நான் எங்க வரணும்னு சொல்லு
நானா நீயானு பாத்துடலாம். அச்சா பகுத் அச்சா நீ உடனே உன் அக்கா வீட்டுக்கு வா. முதல்ல உன் அக்கா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஓய்ங்க மறுவாதையா உன் தம்பிக்கு புத்தி சொல்ல. சத்தி நீ என்ன பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீ சொன்ன மாதிரியே இந்த அயோக்கியனுக்கு கதை முடிச்சு. I will kill you bastard. சுத்தமா போ, சொர்க்கத்துக்கு போ, ஆவிய சுத்தாத, உன் புருஷன் போய் சேர்ந்து என்ன சாகடிக்க சொன்னியா? சாவடி அழிக்கிறது தயாராயிடுவா. நீங்க அவனை வேட்டையாடுறதுக்கு தயாராயிடுங்க. ஆட்டுக்குட்டிய காட்டி புலிய இழுத்துக்கிட்டு வாங்க. அவன் முன்னாலேயே நம்ம வியாபாரத்தை பண்ணுங்க. அவன் எப்படியும் உங்களை பிடிக்க வருவான். அவனை நேரா எங்கிட்ட தூக்கிட்டு வந்திருக்க. அந்த வளர்ந்து கட்டவனுக்கு என் சக்தி என்னன்னு காட்டுறேன். இல்ல பாஸ், நாங்க மாட்டிக்கிட்டோம்னா அங்கேயே தூக்கு போட்டு சேர்த்து போங்க. அதோட என் மூஞ்சிலையும் முழிக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சக்தி வேணும். என் சக்திக்கு முன்னால எந்த சக்தியும் உயிரோடு இருக்க கூடாது. ஓடிங்க. ஏய் அங்கடா வாடிமா. அட thank you.
அதுக்காக ஏயா ஒரி பண்ணிக்கிற ஓபன் வேர்ல வாழ முடியலன்னா இருக்கவே இருக்க அன்று வேர்டு வாயங்க விட தலைமறைவா வாழறது ஒரு வாழ்க்கையா எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவ ஏன் தலைய மறைச்சுக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதாயா நீ இன்னைக்கு மந்திரியா கோட்டையில உட்காந்து கொட்டை மறைச்சிட்டு இருக்க டிடிக்கே அத நான் மறக்கல டிடிக்கே ஆனா இந்த இருட்டு வாழ்க்கையில இருந்து வெளிச்சத்துக்கு வரணும் இனிய லைஃப நான் மாத்திக்க போறேன் எனக்கு முன்னால தளர்ந்து வாழற தகுதியை நான் இழந்துட்டேன் என் மகள் நிம்மதியா வாழ முடியாத ஒரு நிலை அதனால நடந்தது எல்லாத்தையும் அந்த சக்தி கிட்ட ஓபனா சொல்லிட்டு நானே சரண்டர் ஆயிலாம் தீர்மானம் பண்ணிட்டேன் அத செஞ்சிட்டா என் மக அவங்க கூட நிம்மதியா வாழலாம் இல்லையா இடிக்கே என் மகளை எனக்கு காட்டு காட்டு ஓ மகளை உனக்கு காட்டு பாரு அம்மா அஞ்சு டாடி அம்மா எப்படி இருக்கம்மா சொந்த மகளை கிட்னாப் பண்ண வச்சிட்டு முடிஞ்சிருச்சு ஏன் தொழிலுக்கும் நீ லாயக்கு இல்ல நீ மட்டும் ஃபாரின் போறதுக்கு ஏற்பாடு பண்ற என் மக அவ எங்க இருப்பா டாடி நான் சக்தியோட இருப்பேன் அடி நீ என் கூட தாண்டி இருக்கணும் இருக்கே என் புண்ணியாண்டா உன் கூட இருக்கணும் கூச்சல் போடாதயா ஏத்தி நீ சினிமால பாத்திருக்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஓ மக கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டும் மனுஷனா நீ உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்லிருக்கேன் இந்த திருட்டு பையன் சகோசம் வேணாம்னு கேட்டீங்களா தப்பு என்னதாம்மா அஞ்சு உங்க அப்பா இந்த திருட்டு பையன் கூட சாவாசம் வச்சுக்கிட்டனாலதான் பெரிய திருட்டு மினிஸ்டரானா இந்த மாதிரி மந்திரி அவரதை விட என்ன பாழங்கிணத்துல தள்ளிருக்கலாம் நான் நிம்மதியா சுத்து போயிருப்பேன் தள்ளுறதான் தள்ளுற ஏதோ பெட்ரோல் கிணறாம அதுல தள்ள நீ ஃபாரின் போறதுக்கு டிக்கெட் கேட்ட இல்ல என்ன டாடி ஃபாரின் போயிட்டான் மேலே போயிட்டான் விதவுட் டிக்கெட் Without flight, neither a shy. Come on. Daddy, come on. அந்த சக்தி நம்ம இடத்துக்கு வந்துச்சான் போய் அவன் கதையை முடிங்க போ Oh!
பாஸ்போர்ட்